சார் வணக்கம். சார் வணக்கம். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். சார், நேத்தி ஒரு முக்கியமான கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வழக்கை வந்து கொடநாடு சம்மந்தப்பட்ட வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொடநாடு வழக்கில் மேல் விசாரணை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. உச்சநீதிமன்றம் இந்த கேஸை வந்து ஒரு சிறப்பு கவனிப்போட பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களெல்லாம் நேற்று பேசியிருக்காங்க. இந்த கொடநாடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள் அப்சர்வேஷன் என்னவா சார் இருக்குது இதில்? அதாவது ஒரு மிக தெளிவான ஒரு நியாயமான ஒரு முறையை அணுகுமுறையை வந்து உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கு. இது கிட்டத்தட்ட கீழமை கோர்ட் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் இதே ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. அப்போவும் வந்து ஜஸ்டிஸ் நிர்மல்குமார் நீதியரசர் என்ன சொன்னார்னா, இதில் வந்து முரண் வந்து நிறைய இருக்குது. இந்த கொலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து இன்னும் வந்து இவ்வளோ பேர் தானா இப்போ இது பிரச்சனை இருக்கா, இல்லை இதுக்கு மேலே வேறு மர்மங்கள் இருக்கா, இது வந்து மர்மம் நிறைய இருக்குது. அதனால் இது வந்து ஒரு நியாயப்படி ஒரு விசாரணை நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முன்னாடி ஹைகோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் வந்து உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம் கூடுதலாக வந்து இந்த கேஸ் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸு, நாங்கள் இதில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. அது வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு குழந்தை இறந்துருக்கு, ஒரு குடும்ப இல்லத்தரசி இறந்துருக்காங்க, ஒரு கனகராஜன் ஒரு ஓட்டுநர் இறந்துருக்காரு. இப்போ இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட்டு தான். பட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் வேறு யாருனா இருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி ஓம் பகதூர் அவர் வந்து தானா சாகலை, அவர் தாக்குதலுக்கு உள்ளாகி கலை கீழே கட்டி தொங்க விட்டு இருக்காங்க. அதில் மூச்சடைச்சி இறந்துருக்கிறதா மாதிரி ஃபஸ்ட்டு வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் சொல்லுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை அங்கே நடந்திருக்கு. கொலை நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண இடம் கிடையாது, அது மறைந்த முதல்வர் வாழ்ந்த ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு கொலை நடக்குதுன்னா, அப்போ அந்த கொலைக்குக்கான பின்னணி என்ன, அந்த குற்ற நோக்கத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, இல்லை இது உண்மையிலே வந்து வெறும் ஒரு மூணு வாட்சும் ஒரு கரடி பொம்மையும் திருடுறதுக்கு தான் நடந்த ஒரு கண்ணாடி பொம்மை, இது நடந்ததுக்கு தான் இது ஒரு கொலையா அப்படின்றது விசாரணையில் ஃபுல்லாக தெரிய வரும். இந்த அனுபவம் ரவிங்கிற ஆள் வந்து ஒரு சாதாரண ஒரு அதிமுக தொண்டராக தான் இருக்கார். ஸோ ஹைகோர்ட் நடத்தினா அதுக்கு எவ்வளோ கேஸ் ஆகும் தெரியும், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடத்தினா எவ்வளோ செலவாகும் தெரியும். மிக முக்கியமாக அந்த கேஸில் வந்து முகில் ரோத்தகி வந்து ஆஜராகியிருக்காரு. முகில் ரோத்தகி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு எளிய மனிதர் எப்படி சார் வந்து பெரிய முகில் ரோத்தகி மாதிரியான ஆளை வச்சு வாழாடியிருக்காரு? இதுக்கு பின்னாடி யார் சார் இருக்காங்க? எனக்கு புரியவே இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு சாதாரணமான ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே சொன்னீங்க, ஒரு சீனியர் கவுன்சில் ஹையர் பண்ணோன்னா சில பல லட்சங்களில் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொன்று, ஒரு கொலை கேஸ் வந்து தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை தண்டனை வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியோ வந்து சுப்ரீம் கோர்ட் யாரும் போக மாட்டாங்க. பொதுவாக வந்து கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயோ இல்லை செஷன் கோர்ட்லேயோ இல்லை ஹைகோர்ட்லேயோ இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட நீதி சரியில்லை, இல்லை இது வந்து விசாரணை சரியில்லை அப்படின்னு போகிறதான் பார்த்தோம். இந்த கேஸ் வந்து இங்கேயே வந்து இன்னும் முடியல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 90% நீதி விசாரணை முடிஞ்சிருச்சு, அதனால் இதுக்கு மேலே இது விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு சொல்லுது. அரசோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா, என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதிமுக இருந்தப்போ ஒரு அரசோட நோக்கமும், திமுக ஆட்சி வந்தவொடனே அரசோட நோக்கம் வேறு மாறுதை நான் இங்கே பார்க்குறேன். அப்போது ஒரு ஐவிட்னஸ், அவர் அந்த ஐவிட்னஸ் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரே என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை இதுக்கு மேலே இதை விசாரிக்கக்கூடாது அப்படின்றாரு. விசாரிக்கணுமா வேணாமா, விசாரணை போதுமா இல்லை மேல் விசாரணை வேணுமா இல்லை புது விசாரணை தேவையான்றது விசாரணை ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் ஐயோ சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் வந்து அதை பார்த்த சம்பவத்தை பார்த்த ஒரு ஐவிட்னஸ்க்கு வேலை கிடையாது. அதான் வந்து நீதியரசர்கள் அப்போயே கேட்டாங்க, இந்த மனு மேலே அவர் போனப்போ திரு ரவி அவர்கள், உங்களுக்கு இதில் என்ன முகாந்திரம் இருக்குது, நீங்கள் வெறும் சம்பவத்தை பார்த்தாலும் ஒரு ஐவிட்னஸ், கவர்மெண்ட் ஐவிட்னஸ். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஐவிட்னஸ் வந்து டர்ன் ஹோஸ்டைல் சொல்லுவாங்க. அதாவது ஒன்றத்தை பார்த்தேன், அதுக்கப்புறம் அதை மாற்றி கித்தி நான் சொன்னேன் இல்லை வேறு மாதிரி சொன்னேன்னா அது வந்து சந்தேகத்தை நிறைய உருவாக்கும். அந்த சந்தேகம் என்ன ஆகும்னா, குற்றவாளிகள் வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸை வந்து வீக் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து ஹாஸ்டைல் ஆகுது இல்லை வந்து ஐவிட்னஸ் ஹாஸ்டைல் ஆகிறாங்க அப்படின்னும் போது இது வந்து கேஸை வந்து வீக்கன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சட்ட ரீதியான ஒரு முயற்சி. அந்த முயற்சி எடுத்திருப்பாங்களோன்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்குது. இதில் யார் சார் எடுத்திருப்பாங்க, இது பின்னாடி யார் இருப்பாங்க? அதாவதுங்க, இது வந்து ஒரு சாதாரண ஒரு குப்புசாமியோ இல்லை கந்தசாமி சம்மந்தப்பட்ட இடம் கிடையாது. இது வந்து முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஒரு மறைந்த முதல்வருக்கு சொந்தமான 906 ஏக்கர் 906 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அது ஒரு மல்டி குரோர் ப்ராப்பர்ட்டி. திருமதி சசிகலா அவர்களும் அதில் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க, அவங்களும் ஒன் ஆஃப் தி ஓனருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது வந்து இந்த விஷயங்களில் வந்து யாரோ ஒரு முக்கியஸ்தர் அவங்களுக்கு தான், ஏன்னா 10 கேட்டு கொண்ட வீடு அது, நீங்களும் நானும் சும்மாலாம் போக முடியாது.
நைட்லலாம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை நடமாடுற ஒரு இடம், அது வந்து ஒரு அடர்ந்த காடுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு எஸ்டேட். அப்போ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்துட்டு பிளான் பண்ணாமல் முன்ன பின்ன தெரியாமலாம் போய் பண்ண முடியாது. அப்போ இது வந்து ஒரு வெல் எக்ஸிக்யூட்டட் மர்டர், வெல் எக்ஸிக்யூட்டட் தெஃப்ட், நீங்கள் இது எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்போ இந்த தெஃப்ட்டுக்கு பின்னாடி யாருன்றது வந்து கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹைகோர்ட் போகணுன்றாங்க, சுப்ரீம் கோர்ட் போகணுன்றாங்க. சட்டமன்றத்தில் பேசும்போது மறைந்த முதல்வர் பற்றி பேசும்போது இன்றைக்கி இருக்கிற அதிமுககாரங்களாம் வந்து இது வந்து ஒரு ஒரு இது வந்து இந்த விசாரணை தேவையில்லை அப்படின்றாங்க. எனக்கு இதில் என்ன புரியலன்னா அதிமுகவுக்கும் இதுக்கும் உண்மையிலே சம்மந்தம் இருக்கக்கூடாதுன்றது தான் ஒரு பார்வையாக இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு கொலை கேஸ்னாலும் சட்டம் வந்து தான் கடமையை செய்யணும். ஒரு இடத்துல கொலை நடந்திருக்குன்னா அந்த கொலைக்கு காரணம் யார், காரணி யாருன்னு கண்டுபிடிச்சி ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை தான் கொடுக்கணும். அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் சரி. இப்போ அந்த ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இங்கே வந்து மாற்று ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது அரசியல் ரீதியாக நிறைய ஐயத்தை ஏற்படுத்தும். இதே கொரோனா இஷ்யூ பற்றி சட்டசபையில் முதல்ல பேசினது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவங்களே வந்து சட்டசபை விட்டு வெளிநடப்பு பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து கவர்னரை போய் பார்க்குறாங்க. ஸோ இந்த இந்த வழக்கு என்பது எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒருவரை மட்டுமே பின்னி பிணையப்பட்டிருக்கு. அவரை அக்யூஸ் பண்ணுறாங்க, அவர் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்படி செய்கிறாங்க இப்படிங்கிற வாதங்களும் வெளியே இருந்து வைக்கப்படுதே சார், அதை எப்படி சார் நீங்கள் பார்க்கல? வெளியிலேருந்து சாமானிய மக்களோ பொதுமக்களோ வைக்கிற வாதம் கிடையாது, இது பத்திரிகையாளர் வைக்கிற வாதம் கிடையாது, இது வந்து அந்தந்த கட்சிக்காரங்க வைக்கிற வாதம். அந்த வாதத்தில் ஒரு சில உண்மைகளும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வாதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இப்போ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஊழல் வந்து ஒரு பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி கிட்டத்தட்ட அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க. யார் தான் ஊழல் பண்ணல? அதிமுக மேலேயும் ஊழல் இருக்குது, திமுக மேலேயும் ஊழல் இருக்குது, பாஜகவும் ஊழல் கட்சிகளோட உறவு வச்சிருக்கு, காங்கிரஸும் முன்னாடி ஊழலில் மாட்டியிருக்கு. இப்போ ஊழல்ன்றது பிரச்சனை இல்லை, ஊழலுக்கு அடுத்து ஒரு கொலைக்கேஸ். இப்போ கொலைக்கேஸ் அப்படின்றது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே திணிக்கப்படுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இல்லை அது தீர்ப்பு வந்து அவருக்கு சாதகமாக கூட அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கூட வரலாம். பட் அந்த அந்த விசாரணை காலகட்டத்தில் கொலைப்பழி உள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு பேசப்பட்டதுன்னா அது அதிமுகவோட ஒரு ஒரு முக்கிய தலைவர், அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு அது ஒரு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும்னு தான் சொல்லிட்டு அதிமுகக்காரங்க சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வழக்குக்கோசரம் எதுக்கு நீங்கள் அஞ்ச வேணும்? போலீஸ் வந்து முழங்காலுக்கும் மொட்டைக்கும் முடிச்சு போட முடியாது. அப்போ ஒரு முகாந்திரம் இருந்தால் தான் உங்கள் மேலே வந்து ஒரு கேஸை போடுறதும் எதுவும் பண்ண முடியும். எனக்கு என்னமோ அதிமுக வந்து தேவையில்லாமல் அதில் வந்துட்டு உங்களுக்கு மடியில் பயம் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு வந்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கும். சட்டமன்றத்தில் பேசப்படுற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய முக்கிய விஷயமாக கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு, அப்போ எதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் போட்டு மண்டையை உடச்சிக்கணும்? இப்போ திருமதி சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க அதை பற்றி போட்டு தலையை உடச்சிக்கிறது இல்லையா? அவங்க தான் அந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க. இறந்த பகதூர் வந்து அவங்களுக்கு ஒரு 20-25 ஆண்டு காலமாக அவங்களுக்கு அவங்க குடும்பமும் அவங்களுக்கு தெரியும். அந்த தரப்பில் வந்து யாருமே வந்து பதறவோ இல்லை சிதறவோ இல்லை. நீங்கள் வந்து எதுக்கு வந்து தேவையில்லாமல் பதட்டப்படணும்? ஒருவேளை அப்படி பொய் கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோ, இல்லை ஜோடிக்கிறாங்கன்னா அதை எதிர்க்கிற சக்தி அதிமுகவுக்கு இல்லையா? சட்டமன்றத்தில் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுகிற நேரம் அது, அங்கே போயிட்டு வந்து ஒன்று இந்த கொலை கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நேரத்தை வீணடிக்கிறாங்க, இல்லைன்னா திரு ஸ்டாலின் அவர்களோட புகழ்பாடி, இல்லை திரு உதயநிதி ஸ்டாலின் அவரோட புகழ்பாடி நேரத்தை வீணடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு திட்டங்கள் ஒரு சில, இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் நல்லா பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் அது சட்டமன்றத்தை கொண்டு போகணும். ஓகே சார், இப்போ நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, சசிகலா அவர்கள் பதட்டமே இல்லாமல் இருக்காங்க, எடப்பாடி வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்காரு, ஏன் சார் என்ன காரணம்? ஏன்னா அந்த அந்த கொடநாடு எஸ்டேட்டில் வந்து பெரும் பங்கு வந்து சசிகலா குடும்பத்தின் மேலே வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பதட்டப்பட்டிருக்கணும், அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஒரு அவங்க அமைதியாகவும் எடப்பாடி பதட்டமாகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை ஹைகோர்ட்டில் வர 27வது கேஸ் வரப்போகுது, தீர்ப்பு வரப்போகுது. எடப்பாடி அதுக்கப்புறம் வந்து சசிகலா உள்ளிட்ட 8 பேரை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு எப்படி சார் இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டது கரெக்டு தான், திருமதி சசிகலா அவர்கள் விசாரிக்கப்படணும். ஏன்னா அந்த நிலத்துக்கு அந்த அந்த இடத்துக்கு உரிமையாளர் அவர்கள், அவர் மூலிமா தான் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வேலைக்கு ஆள் வச்சுருக்கிறாங்க, விசாரிக்கணும். அதில் வந்து தப்பு இல்லை, அது போலீஸ்க்கு தேவைன்னா. இப்போது இந்த கொலை நடக்கும்போது சசிகலா அவர்கள் ஜெயிலில் இருக்காங்க. சசிகலா அவர்கள் வந்து அப்படி ஒருவேளை அவங்க அவங்களுக்கு அதில் வந்து ஈடுபாடு இருந்தாலோ இல்லை அவங்களே இதை பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், என் வீட்டை வந்து நானே வந்து திருடன் அமைச்சு உடச்சி எதுவும் எடுக்க மாட்டேன். என் வீட்டில் நான் எதனால் எடுக்கணுன்னா நானே வச்சு ஆள் வச்சு எடுப்பேன். இது வந்து ஒரு ஒரு அடிப்படை புரிதல் ஒன்று. ரெண்டாவது, இந்த சம்பவம் நடக்கும்போது நான் வந்து குற்றவாளியாக ஜெயிலில் வந்து
இருக்கிறேன், ஜெயிலில் கைதியாக இருக்கிறேன் நான். ரெண்டு. மூணாவது வந்து அன்னைக்கு அரசியல் தலைவரோ இல்லை ஒரு ஆளுமையோ அன்றைய தேதியில் சசிகலா இல்லை. அப்போ எந்த ரீதியான பிரச்சனையுமே வந்து சசிகலா அவர்களுக்கு இதில் வராதுன்றது அவங்க நம்புகிறாங்க. அது ஓரளவுக்கு ஏன்னா இப்போ கோர்ட் வந்து இல்லைன்னா கோர்ட்டோ இல்லை நீதி விசாரணையிலையோ இல்லை போலீஸ் விசாரணையிலையோ இந்த நேரம் சசிகலா அவர்களோட பேர் வந்து வந்திருக்கும், எதனால் தவறுகள் இருந்தால் கசியப்பட்டிருக்கும். பட் அந்த சைட்லேருந்து வரலை. அதனால தான் அவங்க வந்து அது போல பயம் இல்லாமல் ஒரு ஒரு தெளிவாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இந்த சைடு அதிமுக எடுத்தோன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கலாம். அது அது ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு ஏசியத்தின் அடிப்படையிலையோ இல்லை திமுக காரங்க குற்றம் சொல்கிற மாதிரி நம்ம அப்படி ஒரு பத்திரிகையாளர் அப்படி 19 சொல்ல முடியாது. பட் இந்த சம்பவம் நடந்தப்போ ஆட்சியில் இருந்தது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அவர் தான் முதல்வர். எந்த ஒரு கொலைனாலும் முதல்வருக்கு கீழே வர கட்டுப்பாட்டில் வர காவல்துறை தான் அந்த கொலையை வந்து விசாரிக்கணும். அப்போ அரசியல் ரீதியாக தார்மீக ரீதியாக ஒரு கேள்வி எழுது. நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உங்களோட நீங்கள் நேசிக்கின்ற உங்களோட தலைவரோட வீட்டில் இருந்து பொருள்கள் களவாடப்படுது, ஒரு கொலையும் நடக்குது. அப்போ இந்த விசாரணை இன்னும் 3 ஆகி இதில் இன்னும் வந்து தீர்ப்பு வர அளவுக்கு வரலை. அப்போ இந்த குற்ற பின்னணி யார், கொலகாரங்க யார்? இப்போ கொலகாரன் இவங்க தான்னா அந்த கொலகாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு சில விஷயம் சொல்லணும், நாங்கள் ஒரு சில உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு சயனவர்களோ இல்லை கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ அதை கேட்கணும். இல்லை இல்லை அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பெயில் மறுக்கப்படுது. ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை திமுக லாவகமாக அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இது வந்து திமுக வந்து அதில் ஏதோ தப்பு மர்மம் இருக்குன்றது நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த அழுத்தம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை பாதிச்சிருமோ அப்படின்னு அதிமுகவில் எடப்பாடிக்கு வேண்டப்பட்டவர்கள் பயப்படுறாங்க. இப்போ அதே மனநிலை தான் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இருக்குமானா அது எனக்கு தெரியல. ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் வந்து எடப்பாடியை மையப்படுத்தி தான் அந்த கேஸ் பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அதிமுக தொண்டர்கள் வந்து இது தன்னுடைய கட்சியுடைய பிரச்சனையாகவே பார்க்கலன்னு எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா இந்த கேஸை பற்றி மட்டும் கட்சிக்காரங்க யாருமே பேசலை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க. கட்சியினுடைய கருத்தாக யாருமே இது வரைக்கும் எந்த கருத்தையும் வைக்கல. இது வந்து அதிமுகங்கிற கட்சிக்கான கேஸா இல்லை எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒற்றை நபருக்கான வழக்கான இது நம்ம பார்க்கலாமா சார்? இது ரெண்டுமே வந்து நீங்கள் சொல்கிற இந்த கேள்வி வந்து அதிமுகவில் இருந்தும் பொதுமக்கள் கிட்ட இருந்தும் வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இதை என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவோட பிரச்சனையாக காட்டுறாங்க. அதில் அதிமுக தொண்டர்கள் வந்து தான் தலைமைக்கு உண்டான ஒரு அவப்பேருன்ற மாதிரி அந்த ஒரு கருத்தை வைக்கிறாங்க, ரைட்டு. பட் பொதுமக்களை பொறுத்தவரையிலும் அதிமுகன்றது பொதுமக்களோட சொத்து தான். ஏன்னா அந்த கட்சிக்கு நிறைய வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுகவாட்டும் திமுகவாட்டும் ஏதோ ஒரு குடும்பத்து சொத்து கிடையாது. வந்து ஒரு ஒரு அறிஞராக அண்ணாவால் வந்தது திமுக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரில் வந்தது திமுக அதிமுக, இந்த ரெண்டு இருக்குது. இப்போது இந்த கட்சியோட பிரச்சனைன்றது வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா கட்சி பிரச்சனைனா சின்னம் முடக்கிறாங்க, இல்லை அந்த கட்சியோட பணம் வந்து யாரோ கையாடல் பண்ணிட்டாங்க, இல்லை அந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரம் போகுது அப்படின்னா அது கட்சி பிரச்சனை. இது வந்து கட்சியில் இருக்கிற தலைவரோட பிரச்சனை. தலைவர்ன்றவரும் மாறிக்கிட்டே இருப்பார், அதிமுகவை பொறுத்தவரைக்கும் திமுகவை பொறுத்தவரைக்கும். மேபி குடும்ப அரசியல் பண்ணால் அது மாறாது, குடும்ப அரசியல் பண்ணலைன்னா அந்த தலைமை மாறும். இது வந்து கொலைப்பழி, ஒரு கொலை சம்பந்தமான ஒரு விசாரணை. அதிமுகன்றது கட்சி, அதிமுக போய் கத்தி எடுத்து குத்துச்சா இல்லை அதிமுக வந்து எதனா பண்ணுச்சா, அது ஒரு கட்சி. கட்சியோட நோக்கம் வந்து சேவை செய்கிறது தான். இது அதிமுகவோட பிரச்சனை ஏன் பார்வையில் கிடையாது. கட்சின்றது ஆளுங்க போவாங்க வருவாங்க, அதை தாண்டி இருக்கிறது தான் கட்சி. இன்றைக்கி எடப்பாடி இருப்பார், நாளைக்கு வேறு ஒருத்தங்க வரலாம், நேற்று வேறு ஒருத்தங்க இருந்தாங்க. அதனால் அது தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே இருக்கிற கேஸ், அது ஊழல் கேஸ் ஆகட்டும். இப்போ 2G கூட அப்படி தான் பண்ணாங்க. 2G வந்து என்னை பொறுத்த வரலாம் நோக்கம் வந்து கட்சிக்காக இருக்கலாம், ஆனால் கட்சியை வந்து நீங்கள் கலங்கப்படுத்தக்கூடாது. இது வந்து கட்சியை கலங்கப்படுத்துகிற வேலை. ஓகே சார், இப்போ இந்த ஓம் அவரே என்ன சொல்கிறாருன்னா, இந்த அனுபவம் அவரே என்ன சொல்கிறாருனா அதிமுக வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே கேஸ் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு, இப்போது எடுக்கும்போது அரசியல் பழிவாங்களுக்காக இப்படி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அதனால நான் வந்து மேல்முறையீடு பண்ணுறேன், இந்த விசாரணை கூடாதுன்னு நான் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அவர் வந்து ஒரு குற்றவாளியும் கிடையாது, அவர் வந்து அதில் பாதிக்கப்பட்டவரும் கிடையாது, அவர் வந்து ஒரு ஐவிட்னஸ் தான். ஐவிட்னஸ்க்கு ஏன் சார் இவ்வளோ பயம்? இல்லை ஐவிட்னஸ்க்கு பயம் கிடையாது, ஐவிட்னஸ் வந்து யாரோ தெளிவாக இயக்குறாங்கன்ற ஒரு ஒரு ஐயம் இருக்குது. நான் ஒரு பத்திரிகைக்காரனாக ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சட்டம் படித்த ஒரு மாணவனாக நான் என்ன பார்க்குறேன்னா சட்டத்துக்கு முன்னாடி ரெண்டு காரணிகள் ரொம்ப முக்கியம். ஒன்று மென்ஸ் ரியான்வாங்க, அதாவது குற்ற நோக்கம், குற்றத்துக்கு உண்டான காரணி, எதனால் இதை பண்ணுறாங்க அப்படின்றது. ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, எவிடன்ஸு ஐவிட்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இப்போ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டுக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள், அதாவது எஃப்ஐஆரில் இன்னும் கூடுதல் கொஞ்சம் தகவல் இருக்கலாம், ஆனால் அது இல்லை. போஸ்ட்மார்ட்டம் வந்து இந்த கேஸ் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா 3 இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்போ 3 போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கன்னா இந்த கேஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். யார் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றது தான் இப்போ கேள்வி.
இப்போ இது வந்து கோர்ட்டு சொல்லி மூணு பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. இதே நம்ம ஜவராஜ் ஃபெனிக்ஸ் கேஸு தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட அந்த அப்பா மகன் அந்த கேஸில் வந்து நீதியரசர் ஹைகோர்ட்டில் இருந்தவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, இது வந்து கண்டிப்பாக வந்து திருப்பி மறுவிசாரணை பண்ணணும், உடல் கூராய்வு வந்து கரெக்டாக பண்ணணும், ஒரு சீனியர் டாக்டரை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனால் அங்கே வந்து ஒரு ஒரு நல்ல சில பல விசாரணைகள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கேஸும் அந்த மாதிரி தான் நடக்கணும், ஆனால் இந்த கேஸில் அந்த மாதிரி நடக்கலை. அப்போது மேனேஜர் ஒன்று சொல்கிறாரு, அதே மாதிரி குறிப்பாக இன்னொன்று அந்த கிருஷ்ண பகதூர் சொல்லிட்டு ஒருத்தர் அடிப்பட்டார், இந்த ஓம் பகதூரோட உறவினர், அவரை வந்து ஓடிட்டதா ஊரை விட்டு ஓடிட்டதா அவர் வந்து அங்கே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்தது. அது அந்த மாதிரி அவரும் ஓடலையாம், நான் அவரோட உறவினர் ஒருத்தர் சமீபத்தில் சந்தித்தேன், நான் ஓடலாம் இல்லை, கொலையை கண் முன்னாடி பார்க்குறோம், பார்த்துட்டு எனக்கு அந்த ஷாக்கில் இருக்கேன், நான் இந்த இடம் இந்த இடத்துல தான் தங்கியிருக்கேன், நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், அதை வந்து பிளான் பண்ணி நான் ஓடிட்டதாக சொல்கிறாங்க ஊடகங்களும், அதையே வந்து போலீஸோட போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு ஊடகம் போட்டுட்டதாக சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், ஓம்பதூரோட உறவினர். அப்போது இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு பார்க்குறேன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் திட்டமிட்டு அங்கங்கே ஒரு ஒரு லூப் ஹோல், அதாவது நீங்கள் இந்த மாதிரி கேப்பெல்லாம் விட்டிங்கன்னா இன்வெஸ்டிகேஷனில் உங்களுக்கு வந்து சட்டத்துக்கு முன்னாடி வந்து குற்றவாளின்னு ஒருத்தர் சாட்டப்பட்டால் அவங்க மேலே இருக்கிற குற்றத்தை ப்ரூவ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு சட்டத்தில் அந்த ஓட்டை அந்த எவிடன்ஸ் ஓட்டை மற்ற விஷயங்கள் பார்த்துட்டு பார்க்கலன்னு சொல்கிறது, இல்லை பார்த்தவரே இல்லை இது போதும் விசாரணை போதும்னு அவரே சொல்லிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது வேணுமென்ட்டே இந்த 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 விஷயங்களை வந்து சரிவர செய்யாததுனால அதில் கிடைக்க போகிற அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுன்னுவாங்க. ஒருத்தர் வந்து கிறிஸ்டல் கிளியராக இவர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சால் தான் நீதியரசர்கள் வந்து தண்டனை கொடுக்க முடியும், அவருக்கு வந்து இவர் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமோ இல்லை ஒரு ஐயமோ இருந்தால் அந்த குற்றவாளி வந்து விடுதலை ஆகிடுவார். அந்த குற்றவாளி விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணப்பட்ட காரணிகளாக தான் இதெல்லாம் பார்க்குறேன். ஸோ இப்போ புறச்சூழலை வச்சு பார்க்கும்பொழுது திமுக என்கிற கட்சி அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார், இது வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க? இல்லை கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு டாக்டிக்ஸ் என்ன, ப்ரெஷர் பண்ணுறதுக்கு அது வந்து உதவும். ஏன்னா வந்து இரண்டு கொலைகள் ரொம்ப முக்கியம், ஒன்று தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு கொலை, அது காவல்துறை தான் அதை செஞ்சாங்க, அது பட்டவட்டமாக தெரிஞ்சிச்சு, நீதியரசர்கள் மூலமாக அது விசாரணைக்கு உள்ளாகிருக்கு, அதில் ஓரளவுக்கு நீதி விசாரணை நியாயமாக நடக்குதுன்றது பெரும்பாலும் என் போன்றோர் நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு இதுலேயும் வரணுன்றது தான் மக்களோட ஒரு எண்ணமாக இருக்கும். என்னென்னா கொடநாடுனாலுமே அது வந்து ஒரு ஒரு மர்ம தேசம் மாதிரி இருக்குது, அப்போ அந்த மர்மத்தை வந்து அவுக்கணும். அப்போ மர்மத்தை நீங்கள் எப்படி பொய்யை வந்து எப்படி நீங்கள் பொய்யை வாயை மூட வைப்பீங்க, உண்மை மூலமாக தான் வாயை மூட வைப்பீங்க. இப்போ உண்மை என்ன அப்படின்றத விசாரிக்கணும். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.